ஹாய் எல்லோருக்கும், வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சில்லுன வெயிலுக்கு ஒரு ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் லெமன் சோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் டயட்டில் இருக்கவங்க மார்னிங் வந்து லெமன் ரிலேட்டடாக இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்க்கு எலுமிச்சம்பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெமன் சோடா செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பிளைன் சோடா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது பிராண்ட் எது வேணாலும் இருக்கலாம், பிளைன் சோடா. அதுக்கப்புறமா அந்த சோடாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ், ஐஸ் கியூப், அப்புறமா வந்து சுகர் சிரப். சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ப்ளஸ் தேவையான அளவு சுகர் அதில் போட்டுட்டு சுகர் நல்லா கரையிற வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சுருந்துட்டு சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா வடிகட்டிட்டு தேவையான அளவு வந்து அதில் நம்ம சேர்க்கறக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ நம்மளோட எல்லா பொருளுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது ரெடி பண்ணிடலாம் லெமன் சோடா. ஒரு கிளாஸில் சின்ன துண்டு லெமன் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன சிட்டிக்கு உப்பு. உப்பு வந்து கண்டிப்பாக போடணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக நமக்கு எடுத்து கொடுக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு புளிப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து இதில் விடுறேன். அதில் விட்டதுக்கப்புறமா சுகர் சிரப்பை நம்ம டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சிரப்பு. சுகர் சிரப்பு விட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஐஸ் கியூப் போடுறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் வந்து ஐஸ் கியூப் அதில் சேர்த்துருக்கேன். ஐஸ் கியூப் போட்டுட்டு நம்ம வச்சுருக்க சோடாவை வந்து இப்போ அதில் விட்டுடலாம். விட்டுட்டு ஃபைனலாக வந்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட லெமன் சோடா இப்போது குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த லெமன் சோடா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றப்ப பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடும் பொழுது டைஜஷனுக்காக வந்து ஃபைனலாக இந்த ஜூஸ் குடிப்போம். உண்மையிலே லெமனுக்கு வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளோட உடம்பில் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது லெமன். ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் நம்ம ரெடி பண்ண இந்த லெமன் சோடா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching this video. அடுத்து ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavitha. Thank you.